ராமனுக்கு கோயில் கட்டும் பொழுது ராமனுடைய சிலைக்கு அந்த சிலைக்கு மூச்சு காத்து கொடுக்கறாங்களாமா? ஏய், எங்க சங்க சாங்கியத்தை பத்தி கிண்டல் பண்ண, அப்புறம் நடக்கிறது வேற. என்னடா பண்ணுவ? அந்த கல் சிலைக்கு நாங்கள் மூச்சு காற்ற ஏற்றுகிறோம் என்று ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் நடத்தும் பொழுது எங்களோட வரலாறை நாங்கள் நினைவுபடுத்த வேண்டிய தேவை எங்களுக்கு வந்திருக்கிறது. கும்பாபிஷேகம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, அத ஊருக்கு வெளியே வச்சு பண்ணுங்க, கூட்டத்தை வச்சு பண்ணிடாங்க. ராமனுக்கு கோயில் கட்டினால் இந்தியாவில பொருளாதாரம் வளர்ந்துருமா? இந்தியா வறுமையில் இருக்கு, அதை தீர்க்க போறீரா இல்ல உலகம் பூரா அடிச்சுக்கிறாங்க? இந்தியாவில இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் லட்சாதிபதிகளாக மாறி விடுவார்களா? அட ஏங்க, நீங்க வேற வீடு வாங்கவே 15% இல்லாம பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க, 15,000 ஆச்சே பாரு. எதற்காக ராமாயணத்தை திரும்ப எடுக்கறா அப்படினால்? காரணம் கேட்காத அரசியல், அவ்வளவுதான். ராமாயணம் என்ன கதையை சொல்லுதோ, அது என்ன வரலாறை சொல்லுதோ, அதைத்தான் நடைமுறைப்படுத்துவதற்காக பாரதிய ஜனதா கட்சி வந்திருக்கிறது. இது உண்மைதான், உண்மைதான். என்னது ஒரு பேச்சு சொன்னா உடனே நல்ல சிறப்பு பிச்சையாக? ராமாயணம் என்ன சொல்லுகிறது? ராவணன் என்கின்ற ஒரு மன்னனை, ஒரு பேர் அரசனை, தென்னகத்திலே வாழ்ந்தவனை படுகொலை செய்து தனது ஆட்சியை நிலைநிறுத்தினான் ராமன் என்று வருகிறது. இல்ல இல்ல, அதெல்லாம் புனை சுருட்டுக்கள். ராமன் யாருன்னு நீ சொல்லிட்ட, அவ ராவணன் யாருன்னு சொல்லணும்ல? ஐயோ ஐயோ, வச்சுக்கிறாப்பா. ராவணன் தென்னாட்டை சார்ந்தவன், சிவனை வழிபட்டவன். அவன் ஆட்சியில அந்த மக்கள் தனது அரசனை கொண்டாடினார்கள் என்றுதான் சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு அரசனை ராமன் கொலை செய்கின்றான். இந்த ஆட்சியும் இந்த நாடும் ராமனால் கைப்பற்றப்படுகிறது என்றதான் வரலாறு. இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைம் வேஸ்ட் பண்ணுகிற அந்த ராமன் கதையைத்தான் எடுத்துக்கொண்டு இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி சுத்துகிறது. எதுக்குடா இந்த மானங்கட்ட பொழப்பு? என்ன காரணம் என்றால், தென்னகத்தை அழித்து அதை நாங்கள் கைப்பற்றுவோம், அது எங்களது ஆக்கிரமிப்பில் கொண்டு வருவோம், அதற்கு நாங்கள் தான் அரசனாக இருப்போம். எதுக்குங்க? அதான் சர்வத்தையும் அடக்கிட்டீங்க, மறுபடியும் எங்க விட்டு பிள்ளை எம்ஜிஆர் மாதிரி எதுக்கு பெல்ட் எல்லாம் கழட்டிட்டு இருக்கீங்க என்று பாரதிய ஜனதா கட்சி அறிவித்திருக்கக்கூடிய அந்த தினம் தான் இன்றைய தினம். இந்த நாட்டை துண்டாக்கி கேவலப்படுத்துவதற்கு பிஜேபி என்ற ஒரு கட்சி இருக்கிறது. இந்த கத்திரிக்காய் என்னைக்கு ஒளியுதோ அப்பதான் இந்தியா உருப்படும். நாங்கெல்லாம் சாகலடா, ராவணன் அழியவில்லை, ராவணன் வம்சம் நிற்கிறோம். சொல்லும்ல, அயோத்தி கேட்கணும் இல்ல? கேட்டதால் தான் ஒரு வானரப்படை வந்து நிற்கிறது. ஒரு குரல் அடக்கணும்னு நினைச்சீங்கன்னா 1000 குரல் வெடிக்கும். குரங்கு படைக்கெல்லாம் பயப்படக்கூடியவங்க அல்லடா நாங்க. தமிழ்நாட்டு நிலப்பரப்பை, தமிழர்கள் வாழ்கின்ற நிலப்பரப்பை நாங்கள் ஆக்கிரமிப்போம், நாங்கள் அதிகாரம் செலுத்துவோம், அந்த ஆட்சிக்கு ராமராஜ்யம் என்ற பெயர் என்று மோடி அறிவிக்கிறார். அந்த நாயை ஊருக்குள்ள வைக்காதீங்கன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன், கேட்டீங்களா? ராமன் நேர்மையானவன் என்று எந்த இடத்திலும் ராமாயணத்தில் சொல்லப்படவில்லை. பொல்லியா? போடல. வாளியை எப்படி கொலை செய்தான்? ஒளிந்து மறைந்து நின்று வாளியை படுகொலை செய்தான் ராமன். நாலு உசுர கொன்னேன், நாலு உசுர கொன்னேன்னு இதுநாள் வரைக்கும் சொன்னியே, அது எந்த உசுரன்னு இது வரைக்கும் சொன்னியா? நீ கேட்டியா? கேட்காமலே தெரிஞ்சுக்கிட்டோம்ல. தெரிஞ்சுக்கிட்டா மூடிக்கிற வேண்டியதா? ஏன்டா ஓபன் பண்றீங்க? அதாவது அதிமுகவில எடப்பாடிக்கும் ஓபிஎஸ்க்கும் சண்டையை மூட்டி விட்டு அந்த கட்சி ரெண்டா உடைத்தது போல அன்றைக்கு வாளியின் ஆட்சியை ஒழித்தார்கள். இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? அன்றைக்கு சொல்லுகிறார்கள், ராமனுடைய ஆட்சியிலே சம்புகன் என்கின்ற சூத்திரன் அவன் வேதத்தை சொல்லுகிறான். உங்களுடைய ஆட்சியிலே எவ்வாறு ஒரு 1 year கவுண்டர் இந்த ஜாதியை சார்ந்த ஒருத்தன் வேதம் சொல்றான். டாக்டர் ராம்தாஸ் அங்க கருவறைக்கு போக முடியுமா? கருவட்டு பண்ணுவானுங்க. டாக்டர் ராம்தாஸ் அங்க கருவறைக்கு போக முடியுமா? கருவட்டு பண்ணுவானுங்க. இது ராமராஜ்யத்துக்கு அடுக்குமா என்று சொன்ன உடனே வாளை உருவிக்கொண்டு சம்புகனின் நியாயத்தை கேட்காமல் சம்புகனை வெட்டி கொலை செய்கின்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவள் கீழ்ஜாதியில பிறந்ததும் தண்டனை அனுபவிக்கிறதும் அவளோட தலை விதிப்பா? ராமனுடைய ஆட்சியிலே பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சாதி என்று சொல்லப்படுகின்ற வன்னியர்களில் ஆரம்பித்து பட்டியல் சமூகமாக இருக்கக்கூடிய அனைத்து சமூகங்களை சார்ந்த மக்களும் மாணவர்களும் கல்வி இல்லாமல் அவர்கள் சாக வேண்டும் என்பதுதான் ராமராஜ்யத்தினுடைய வரையறை. அப்படி பத்தியா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். நீட் என்கின்ற
அந்த கத்தியை கொண்டு ராமராஜ்யம் என்று நடத்துகின்ற பாரத ஜனதா கட்சி தமிழ்நாட்டினுடைய மாணவர்களை கொன்று அழைத்ததே அதுதான் ராமராஜ்யம். பொம்பளைங்க தாலி அர்த்த கட்சி பிஜேபி கட்சி. மோடி அவர்கள், மோடி அவர்கள் அவன் ஒரு கேடிதா. பாரதிய ஜனதா கட்சிக்காரனை பத்தி நல்ல செய்தி எதுவும் கிடைக்காது. ஏன்னா நம்ம லட்சணம் அவங்களுக்கு தெரியும். இங்க பணத்தை திருடி கொண்டான், சொந்த வீட்டிலே குண்டை போட்டு கொண்டான், பாலியல் ரீதியாக துன்புறுத்தினான் என்கின்ற செய்தி தான் நமக்கு குவியல் குவியலாக கிடைக்கிறது. இதுதான் எங்கள் காசேகாவினுடைய மாபெரும் கொள்கை. பிறந்ததுக்கு இடத்தை கண்டுபிடிச்சு நீங்க என்ன பண்ணீங்க, கோயில் கட்டிட்டீங்க. செத்த இடத்தை கண்டுபிடிச்சு சமாதி கட்டணுமா இல்லையா, அது எப்படா கட்ட போறீங்க? மரியாதை மரியாதை உனக்கு என்னடா மரியாதை? லோடா லோடா அம்மா, உங்களுக்கு நாங்க தான் கட்டுவோம். உங்க ராமராஜ்யத்துக்கு சமாதியே நாங்க தான் கட்டுவோம். தமிழ்நாடு தான் கட்டும். நீங்க செத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு பிடிக்காத சமாதி கட்டினா நீங்க வருத்தப்படுவீங்கல்ல, அதனால்தான் நீங்க உயிரோடு இருக்கும் போதே உங்களுக்கு பிடிச்சமான சமாதி கட்டுறதுக்கு இந்த ஏற்பாடு பண்ணிருக்கேன். ராமனுடைய அம்மா அவருடைய சொந்த ஊர் எதுனா நேபாளம். அப்படியானால் ராமன் பிறந்த இடம் நேபாளம். பின்னணியில ராமன் அயோத்தியில இந்த இடத்துல பாபர் மசூதி கட்டிய இடத்தில் தான் ராமன் பிறந்திருக்கிறார் என்று ஆர்எஸ்எஸ் பாரதிய ஜனதா கட்சி சொல்லி அந்த மசூதியை இடிச்சு அங்க கோயில் கட்டிருக்கீங்க. ராமன் பிறந்திருக்கான் நீ சொல்லிட்ட, அப்ப ராவணன் பிறந்திருக்கான் நாங்க சொல்றோம். அன்றைக்கு இருந்த புகழ் பெற்ற நகரம், தமிழ்நாட்டில புகழ் பெற்ற நகரம் காஞ்சிபுரம். அந்த காஞ்சிபுரத்தில் தான் ராவணனும் பிறந்திருக்கின்றார். சாட்சி, நானும் சாட்சி, நானும் சாட்சி. நீ அயோத்தியில ராமன் பிறந்தான் கண்டுபிடிச்ச மாதிரி ராவணன் காஞ்சிபுரத்தில் பிறந்திருக்காரு நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். எப்படி 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 எதுக்கு இத்தனை எப்படி? இல்ல எப்படிப்பா, எதுக்கு இவ்வளவு சத்தமா? எப்படி அப்படி? அப்படினால் காஞ்சிபுரத்துல ராவணன் எங்கே பிறந்திருக்கிறார் என்றால், இன்றைக்கு சங்கரமடம் எங்க இருக்கிறதோ அந்த இடத்தில் தான் ராவணன் பிறந்திருக்கிறார். எப்படி பாபர் மசூதி இருக்கக்கூடிய இடத்தில் ராமன் பிறந்தானோ அதே போல சங்கரமடம் இருக்கக்கூடிய இடத்தில் தான் ராவணன் பிறந்தான். நீ போன ஜென்ம பிறந்தியா? தமிழக அரசே, தொல்லியல் துறையே, சங்கர மடத்திற்கு அடியிலே ராவணன் பிறந்த இடம் இருக்கிறது, அந்த கோட்டை கொத்தளம் இருக்கிறது, அந்த மாளிகை இருக்கிறது. ஆகவே இந்த சங்கர மடத்தை அப்படியே அப்புறப்படுத்தி விட்டு அந்த இடத்துல ஒரு அகழ்வாராய்ச்சியை நடத்துங்கள். எங்களுக்கு ராவண கோட்டம் சங்கரமடம் இருக்கும் இடத்தில் எழுந்தாக வேண்டும். பாபர் மசூதி இடிச்சிட்டு நீ ராமருக்கு கோயில் கட்டலானா? எங்கள் அரசன், எங்கள் மூதாதை ராவணன் பிறந்த காஞ்சிபுரத்தில் சங்கரமடத்தில் ராவணனுக்கு ஏன் கோட்டம் இருக்கக்கூடாது? என்னடா பழைய பிளேட்ல பயில் ஆபரேஷன் பண்ண மாதிரி இப்படி கத்தினு ஓடுறான். சரியா, உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.